வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸராக இருந்தால் டெய்லியுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறவங்களா இருந்தால் அதுவும் டெய்லியுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கான பதிவு தாங்க இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சமீப காலமாகவே ஃபேஸ்புக்கில் ஒரு மிகப்பெரிய திருட்டு கும்பல் உள்ள புகுந்து மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஐடியை எடுத்து அதே நேம்ல அவங்க ஒரு புது ஐடி கிரியேட் பண்ணிக்கிறாங்க உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு அது அதை சேவ் பண்ணி வச்சு அதே மாதிரி அவங்களோட ஐடியிலையும் அதே மாதிரி போஸ்ட்டை போட்டு அவங்க உங்கள் ஐடி மாதிரியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க அந்த ஐடியிலிருந்து உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு இவங்களே ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்குறாங்க யார் யாரெலாம் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சும்மா நார்மலாக நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஹாய் அந்த மாதிரி மெசேஜ் போட்டு விடுறாங்க அந்த மெசேஜை பார்க்குறவங்க அந்த ஐடி உங்களுது தான் நம்பிடுவாங்க நம்பி உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவாங்க அந்த பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் அல்லது அவங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு மெசேஜில் அனுப்புகிறாங்க சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அதை உண்மையாக நம்பிடுவாங்க எப்படி நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நாம் எப்படி பணம் அனுப்புகிறோமோ அந்த மாதிரி தான் நினச்சிப்பாங்க அவங்களும் பணத்தை அனுப்பிடுறாங்க இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்லேயே ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அவருக்கே மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கும் போது தான் இந்த மாதிரி நிறையா பேருக்கு நடந்துருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் போடுற போஸ்ட்டு வந்து மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி வைக்காமல் ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மாற்றி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நாளைக்கு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே உங்களோட உங்களோட உங்களோடய ப்ரொஃபைல் இருக்க போஸ்ட் எல்லாமே ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மறந்துடாதீங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த 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 பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே